Thank you.
கைவிடப்பட்டவன் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாற்பட்ட
கண்டது என நீ உன்னாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய், உன்னாடு நுழைலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றான், உன்னாடு மனமாறி பெறும். இறைவர் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணை மகிழ்வது போல் உன் கணவன் உன்னை மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் கூற வேண்டிய பதில், அனைத்து மக்கள் ஆண்டவரை வியந்தம் செய்வதை அறிவீர்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வுகளை ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அனைத்து மக்களும் அவர்தான் அறிவிங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துவிடுங்கள். அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் உயர்ந்த செயல்களை அறிவிங்கள். மக்கள் இனங்களின் குடும்பங்களை ஆண்டவருக்கு சாந்துங்கள். மாட்சியை ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவர்களுக்கு சாற்றுங்கள். தூய கோணத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை அவர் திரும்பவும் நடுங்கள். பேச்சினக்காரிலேயே கூடுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்யுங்கள். அவர் மக்கள் இணைகளை நீதி வருமாறு தீர்த்திடுவார். அனைத்து மக்களும் ஆண்டவரின் செயல்களை அறிவியுங்கள். திருத்துவம் சகோதர சகோதரிகளின் அருள்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டர்களும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவர். செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவர். அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிடமும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு நிலம் இறந்த செல்வத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கும் அதே ஆவியார் அறிவு செறிந்த செல்வத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருள்கிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணைந்திருக்கும் அருள் முறையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல்கள் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறிவிக்கும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேச்சு ஆற்றலையும், பிரித்தோருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தன் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டு நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா?
அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-12 வரை. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாய் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்துபோகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொற்பதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதர்களின் உரிமை சடங்குகளுக்கு தேவையான 6 கல்பத்திகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொரு 2-3 கூட தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இந்த தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது ஒன்று பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மனிதர்களை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை உங்களுக்கு பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர்கள் ஆட்சியை வெளிப்படுத்தினர். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பலாகவும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும்.
அதற்கு என்ன தேவை, நமது கடமை என்ன, நம்மால் என்ன முடியும் என்பதை அறிந்து செயல்படுவதே ஆகும். ஒரு காலத்தில் ஒரு வீதி நடக்கிறது, நடப்பது எதுவாக இருந்தாலும் அந்த வீதியிலே அனைவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு வீதியில் நடந்தாலும் யார் எந்த வீட்டிற்கும் தெரிவதில்லை. அத்தகைய ஒரு கால சூழலில் நாம் சுழந்து கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்பாளர்களே, இறைவாழ்வை மட்டுமல்ல இன்று தமிழர்களாகிய நாம் கொண்டாடுகின்ற விழாவும் இதைத்தான் உணர்த்துகின்றது. எந்த ஒரு விழாவும் அர்த்தமற்று தமிழர்கள் கொண்டாடவில்லை, மாறாக அவர்கள் கொண்டாடிய அனைத்து விழாக்களிலுமே ஒரு அர்த்தம் இருந்தது. காணும் பொங்கல் என்ற விழா என்பது நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து அவர்களை வாழ்த்து சொல்லி அவர்களுக்கு தேவையான பரிசுகளை அளித்து மகிழ்வதே ஆகும். காரணம், நாம் வாழ்வதற்கு பலர் உதவியாக இருக்கிறார்கள். இந்த உலகிலே நாம் மட்டும் வாழ்ந்தால் நிச்சயமாக வாழ முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஆகவே நான் ஒருவர் வாழ்வதற்கு பல்வேறு மனிதர்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள். அதனை பாராட்டி அவர்களை நமது வாழ்வில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதே இந்த விழா. ஆக நாம் வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் அன்போடு பார்க்க வேண்டும். மேலும் அவர்களை நாம் உற்சாகப்படுத்தி பாராட்ட வேண்டும். அவர்கள் வாழ்விலே நம்மளான உதவிகளையும் செய்ய வேண்டும். இந்த முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் கஷ்டப்படுகின்ற வேளையிலே பாபிலோனிய அடிமைத்தனத்தில் சிக்கி சின்னாபின்னமாகி அவர்கள் வாழ்க்கை நசுக்கப்படுகின்ற வேளையிலே இஸ்ரேல் இறை வாக்கினர் மூலமாக ஆண்டவர் இறை வாக்கை தெரிவிக்கின்றார். அதாவது அவருடைய வெற்றி எப்படி இருக்கும் என்றால் வைகரை மொழி போது இருக்குமாம். வைகரை மொழி நாம் பார்த்திருப்போம். முதலிலே அதில் புதுமையானதாக இருக்கும், புதிதானதாக இருக்கும், நமக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதாக இருக்கும். அதே போன்றுதான் அவருடைய வெற்றி எப்படி இந்த அடிமை வாழ்விலிருந்து வரப்போகிறார்கள் என்பதை இஸ்ரேல் இறை வாக்கினர் அழகாக எடுத்துரைக்கின்றார். நீங்கள் இதுவரைப்பட்ட கஷ்டம் போதும் ஆண்டவர்களுடைய அடிமை வாழ்வை கருணை உள்ளத்துடன் நோக்கி இருப்பீர்கள். இதுவரை வாழ்ந்த அடிமை வாழ்வு நீங்கி நீங்கள் விடுதலை வாழ்வு பெறப்போகிறீர்கள். இந்த விடுதலை வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் உங்களுக்கு புதிதாகத்தான் இருக்கும், ஆச்சரியமாகத்தான் இருக்கும். எப்படி வெற்றி கொண்டோம், எப்படி இதெல்லாம் நடந்தது? ஆம், புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இனி நமக்கு எந்த கவலையும் இல்லை. யார் நம்மை எதிர்த்து வந்தாலும் கடவுள் நம்மோடு இருந்து செயல்படுவார் என்ற ஒரு நம்பிக்கையை அளிப்பதாக இங்கே முதல் வாசகம் நமக்கு உணர்த்துகின்றது. இங்கே நற்செய்தி வாசகத்திலே அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் குறிப்பறிந்து செயல்படுகின்றார்கள். அவர்கள் ஒரு திருமண நிகழ்விலே அழைக்கப்படுகிறார்கள். அந்த நிகழ்விலே திராட்சை ரசமானது தீர்ந்து போகின்றது. அந்த நேரத்தில் யாரும் அவர்களிடம் சென்று ஐயோ எங்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, வந்து உதவுங்கள் என்று கேட்கவில்லை. மாறாக அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தாங்களாக முன்வந்து செயல்படுகிறார்கள். ஏன் அவர்கள் அன்னை மரியாவையோ அல்லது இயேசு கிறிஸ்துவை அணுகவில்லை என்றால், முதல் காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுவரை எந்த புதுமையும் செய்ததாக இல்லை. இதுதான் முதல் புதுமை. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் அறியாமல் கூட இருந்திருக்கலாம். இரண்டாவதாக, அந்த காணாமல் கல்யாணம் என்பது யூத மரபுப்படி 7 நாட்கள் நடைபெறும். முதலாவதாக பெரிய பெரிய விருந்தினர்கள், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் வந்திருப்பார்கள். அனைவரும் நன்றாக குடித்து உண்டு சென்று விட்டார்கள். இனி யார் வரப்போகிறார்கள்? அழைப்பு பெறாதவர்கள், வீதியிலே காணப்படுபவர்கள், பாமரர்கள், ஏழைகள், வறியவர்கள், இவர்கள்தான் வரப்போகிறார்கள். ஆகவே அவர்களை பற்றி அந்த திருமண வீட்டார் எந்த ஒரு அக்கறையும் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆகவேதான் யாரையும் அவர்கள் அணுகி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, உதவி செய்ய வாருங்கள் என்று யாரையும் அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் அன்னை மரியாவும் இயேசுவும் நன்றாக அறிந்திருந்தார்கள், இனிமேல்தான் முக்கியமான நபர்கள் வரப்போகிறார்கள். வீதியிலே கைவிடப்பட்டவர்கள், தெருக்களிலே காணப்படுகிறவர்கள், வறியவர்கள், ஏழைகள், அநாதைகள், இப்படி வருகிறவர்கள் நன்றாக அவர்கள் ஒன்று சுவைக்க வேண்டும் என்பதை அறிந்து
அன்னை மரியாவும் இயேசுவும் தாங்களாக முன்வந்து இந்த புதுமையை செய்கின்றார்கள். நம்முடைய கத்தோலிக்க வாழ்விலே அன்னை மரியாவும் இயேசுவும் நாம் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு செயல்படுகிறவர்களாக இருக்கின்றார்கள். அதைத்தான் இதை காணாத ஒரு திருமணம் நமக்கு உணர்த்துகின்றது. நாம் தேவை என்று அணுகின்ற பொழுது நமது தேவையை உணர்ந்து செயல்படுகின்ற தாயாகவும், நமது தேவையை உணர்ந்து உடனே ஒரு புதுமை வாயிலாக அல்லது பல நன்மைகளை பொழிந்து நம்மை ஒரு நிறைவான வாழ்வை நோக்கி நடத்துகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகவும் இந்த நற்செய்தி வாசகத்தில் அவர்கள் அங்கு உணர்த்தப்படுகின்றார்கள். அண்மையிலே செய்தித்தாள்களில் வந்த ஒரு செய்தி என்னை மிகவும் கவர்ந்தது. பெங்களூரில் இருக்கின்ற ஒரு நிறுவனம் கஃபே காஃபி டே கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதன் நிறுவனர் சித்தார்த் என்பவர் 2019 அந்த நிறுவனத்தின் மீது இருந்த கடன் சுமையால் தற்கொலை செய்துவிட்டார். ஆனாலும் 2020 அவருடைய மனைவி மாளவிகா என்பவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார். தன்னுடைய கணவர் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும், எப்படியெல்லாம் அந்த கம்பெனியை வழிநடத்த வேண்டும் என்று கனவுகளோடு காணப்பட்டாரோ அதை இவர் பார்த்துக் கொண்டே இருந்திருக்கின்றார். அதை தன்னுடைய லட்சியமாக எடுத்துக்கொண்டார். இப்பொழுது 2022 முடிவுக்குள் 5,532 கடனை அவர் தீர்த்துவிட்டார். இப்படி ஒரு மிக சின்ன பெண்ணாக மாறுவதற்கு காரணம் அவருடைய கணவனின் லட்சியம் என்ன, அவருடைய கனவு என்ன என்பதை அருணாமையில் இருந்தே பார்த்திருக்கின்றார். ஆம் அன்பாதவர்களை, நாம் குறிப்பறிந்து செயல்பட வேண்டும் என்றால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டிலே பெற்றோரிடம் இந்த பிள்ளைகள் நாங்கள் இருக்கின்றோம், தந்தையை பார்த்து மகன் சொல்வானா அப்பா நான் இருக்கின்றேன் என்று அப்படி சொன்னால் அவன் தான் நல்ல மகன். பிள்ளையை பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் நாங்கள் இருக்கின்றோம், நீ வெற்றியோடு வா என்று சொல்கின்ற பெற்றோர் இருந்தால் அவர்கள் தான் நல்ல பெற்றோர். கணவனிடமும் மனைவியிடமும் நல்ல பார்ட்னர், அதாவது நல்ல ஒரு கணவன் மனைவி எதை பொறுத்து அமைகிறார்கள் என்றால் நான் இருக்கின்றேன் என்று. ஆனால் இதை நிஜ வாழ்விலே நாம் பார்ப்பதற்கு முடிவதில்லை. காரணம் இந்த விளம்பர வாழ்விலே அனைத்து ஜெபம் தொடக்கத்தின் போது நாம் தூய ஆவியாரை வேண்டுமோ, அதில் குறிப்பாக ஒரு பாட்டு பாடுகின்ற போது என் கடமை என்னவென்று காட்டும் அதனை கருத்தாய் புரிந்திட தூண்டும் என்று நாம் பாடுவோம். காரணம் தூய ஆவியார் அதற்கு தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் தந்து வழிநடத்துகின்ற போது நமது கடமை என்ன என்பதை நாம் அறிவோம். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் ஞானத்தோடும் விவேகத்துடன் பார்ப்போம். அவள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நாமும் நம்முடைய சமுதாயத்தில் பங்களிப்பு பார்க்கிறவர்களாக, பிறருடைய வாழ்க்கையில் அக்கறை எடுத்துக் கொள்பவர்களாக, பிறருடைய தேவையில் நாம் உதவுகின்ற மனிதர்களாக வாழ முற்படுவோம். அதற்கான வரவேணி திருப்பதியை ஜெபிப்போம். ஆமென். மதம் நமக்காய் மறிந்தவனான் கண்ணீர் மறிந்த பிறந்தவன்
காணிக்கை
கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே உமக்கு அர்ப்பணித்த நாவல் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே நாவியாக இவ்வாறு உன் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் படித்தவாறே இங்கே நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களுமே இரவு விருந்தை அருந்தியது கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும் இதை என்னாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு உப்புளாக்கும் இப்பலை உலகக்கெல்லாம் உமதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருவையை சிறப்பாகவும் அடையாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உங்களுக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமணத்திற்கு என்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் சுவிசாய்ந்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறலிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும்
உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் என்றார்கள். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் இரக்கம்
Thank you.
இதற்கு பொருள் என்னவோ